Other baby? Yeah, I'm a baby. I'm a Other bint. Bint. Hey, man, Tambi, inna poa. Engal na oru ya. Sorry. Ama inu ra panan thara ni inna thara. Sure. Oh, oh. Hey, Shabin. Shuf. Oree, mudi na oree. Indomie. சேர்த்து சாப்பிட்றேன். மேகி ஏன் சாப்பிட்றீங்க? கலங்காதீங்க. ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம். இப்போ தான் ஸ்கூல் போயிட்டு விட்டுட்டு வந்து மேடத்துக்கு ஃபுல் தமீஸ் ஃபுல் குலாபா வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு எல்லோரையும் இறக்கி விட்டு போய் குளிச்சு அழிச்சிட்டு சாப்பிட போகிறேன் நண்பா. ஓகேங்களா? நம்ம சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா, சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகே, இன்னும் ஜாமான் இதெல்லாம் வாங்கி ஓரளவுக்கு சேர்த்தாச்சு, ரெடி ஆகிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட இப்போமே ஒரு 30 கிலோக்கு மேலே ஜாமான் வாங்கிட்டேன் நண்பா ஊருக்கு போகிறதுக்கே. இன்ஷால்லா இன்னும் 2-3 நாள்களில் பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் வாங்கி பேக் பண்ணிட வேண்டியதுதான். ஸ்கூல் முடிஞ்சு, நாளையோட ஸ்கூல் முடிஞ்சிடும். ஓகே, இப்போ அன்சாரி கடைக்கு தான் சாப்பிட போகிறேன். அன்சாரி கடைக்கு போவோம். நம்ம ஏரியா தானே இதை. இந்த மாதிரி நான் காமிச்சு ஒரு 2-3 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒருத்தர் காசின் பாயின்னு சொல்லிட்டு தம்மாம்லேருந்து இங்கே வந்தவர் அன்றைக்கி வீடு அதுக்கு அது ரூமை தட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டார். நம்ம கூட எனக்கு தூங்கிட்டு இருக்கோம், செம்ம தூக்கம். கரெக்டாக வந்து எழுப்பி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டா தம்மாம்லேருந்து வரேன் பாய் வாங்கன்ட்டு. அதுக்கடுத்து 2-3 பேர் ரோட்லேயே பார்த்துட்டாங்க. கரெக்டாக வீட்டில் கார் கிடச்சி, பாய் நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா என்னன்னு தெரியல அப்படி இப்படின்னு. கரெக்டாக இந்த அடையாளத்தை வச்சு நம்ம காமிச்ச வீடியோ வச்சே வந்துட்டாங்க. ஓகே, நம்ம ஏரியா ஐடி கம்பெனி பார்த்தீங்களா இல்லையா, எவ்வளோ கார். 8th பில்டிங் தான் ஐடி கம்பெனி. சாயந்தரம் பாருங்கள், ஒரு கார் இருக்காது இந்த ஏரியாவில். எல்லா காரும் காணப்படும். ஃபுல்லாக மண்ணை தான் அள்ளி எறிகிறாங்க. ஓ, சூப்பர் காரியா இது. என்ன வண்டி இது? லெக்ஸியா, லெக்ஸியான்னு போட்டிருக்கு இதோ. அப்புறம் வந்தாச்சு அன்சாரி கடைக்கு. போய் எதனால் சாப்பிட வேண்டியதான். பார்க்கிங்கே இருக்காது அன்சாரி கிடைக்கிட்ட வந்தால. மதிச்சு ஒரு கடை தமிழ் ஹோட்டலு. வண்டியை போட்டு வந்தாச்சு நண்பா, ரோடை கிராஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சார், என்ன எப்போ பார்த்தாலும் குளிக்காமல் இதே ட்ரெஸ்ஸில் நிற்கிறீங்க ரெண்டு பேரும். என்ன இருக்கு, நூல் ட்ரெஸ் தான் இருக்கா? சரி கூட ஞாபகம் இல்லையா? எது குட்டியா? ஆமாம் ஆமாம், முடிஞ்சு. நாளையோட ஸ்கூல் முடிஞ்சு நமக்கு. இன்றைக்கே பய இன்னையோட முடிஞ்சு. கவப்படாது ஏன் சார், நம்ம தான் ஊருக்கு போகிறோம்லையா 10th அப்புறம் என்னையா லீவை போட்டு போக பண்ணு. வரல, காசு முக்கியம். பொண்டாட்டி பிள்ளைலாம் வேணாமா? சரியா, ஏதோ தெரியாமல் கேட்டேன். பொண்டாட்டி பிள்ளை காசு தான் முக்கியம் இந்த உலகத்தில். எது முக்கியம்? காசு. காசு இருந்தால் எது வேணுமோ நடக்கும். இங்கே இவர் வயசான ஒரு விந்தமை வச்சாரா இல்லையா? இது அவுச்ச முட்டை பண்ணுவீங்களா? ஆம்லேட்டா? ஆம்லேட்டா? சரி, ஒருவா தானே. ஆம்லேட்டு போடுறா தம்பி. வெங்காயம் போட்டு போடு மாஸ்டர். போடுங்க போடுங்க. ஸ்பெஷல் ஐட்டம் இது. கச்சப்ப எனக்கு பிடிக்கவே பிடிக்காதியா? போடுறா தம்பி ஆம்லேட்டா. ஓகே, இந்த அந்த இந்த மீ வெறுசாக இது 3 ரியால். இப்போ ஆம்லேட்டுக்கு தனியாக காசு கொடுக்கணும், 1.5 ரூபா. ஆனால் நான் ஒரு புரியுதுங்களா? யூடியூப்புக்கு இவர் தான் லேப்டாப்பு கம்ப்யூட்டர் இம்ப்யூட்டர்லாம் எல்லாத்தையும் பிரித்து மேயிறவர். பின்னாடி வேலை பார்க்குறாப்புல கடை வச்சுருக்காப்புல. சாரி, எல்லாம் லேப்டாப்பு ஃபோனு டிஸ்பிளே மாத்திரம் எல்லாம் மலைய கேரளா எல்லா வேலையும் சூப்பராக போகிறேன். வேறே ஆம்லேட்டு இந்தோமி சேர்த்து சாப்பிட்றேன். மேகி ஏன் சாப்பிட்றீங்க? கலங்காதீங்க. ஒரு 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி இதை சாப்பிட்டே ஆகிற மாதிரி ஆகுது. நாலு ரியலில் காசு முடிஞ்சு. நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ணும் நம்ம கடைக்கு வாங்க. ஓகே, கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் ரூமுக்கு வந்தாச்சு தம்பி.
நல்லா இருக்கியா? ஆளு பர்சனாலிட்டி ஆயிட்டு இருக்கேடா, வர வர அழகு கூடுதுரா உனக்கு. ம், ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு அதெல்லாம் பொறப்புலயே வரணுங்கிறியா? வேற லெவலு. அது இதே நீ பொறப்புலயே வரணும்னா சில தரித்திரி முடிச்ச நாய்களுக்கு அதெல்லாம் கிடைக்காது. சாரியா, சரி சாப்பிட, 4 மணிக்கு மிஸ் வர்றா. போயிட்டே இருப்பா. சிக்கன் ஏதாவது நேத்து உள்ளது, அவங்க பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்மள. இல்ல மச்சான், நான் இறக்கி வேணா விடுறேன், திருப்பி எல்லாம் கொண்டு வந்து. இல்ல இல்ல மச்சான், 4 மணிக்கு மேடம் இரு, வெயிட் பண்ணு. 4 மணிக்கு ஐயோ, நீ அங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்து நான் விட்டுட்டுலாம் வர மாட்டேன், இறக்கி விட்டு போறேன். மிஷின்லாம் நான் எனக்கு நான் ஏத்திக்கிறேன், இப்பவே நான் மாத்திக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்ல. பணத்தை நான் மாத்திக்கிறேன். பங்களாதேஷுக்கு மாத்திரமா? எங்க இன்ஜாஸுக்கு வேணா இறக்கி விட்டுறேன். கிளம்பு நீ, யாருன்னு தெரியாது. ஏன்னா 4 மணிக்கு மிஸ் வர, 5 மணிக்கு இருக்குன்னா சரி. என்னடா திண்டுக்கிட்டு இருக்கா? தம்பி என்ன போவ, எங்களுக்கு வருவியா? அவன் 500 ரூபா பணம் தரா, நீ என்ன தர? நடந்து போ. 500 ரூபா தரேன் இப்ப சொல்லு, இந்த வீடியோ முன்னாடி. தர மாட்டேன், தெரியும் போட்டுவோம். பெங்களை போய் பணம் போட்ட பேப்பரா? என் பேர் போட்டிருக்கான்னு பாரு. ஓம் பேர் எப்படி போட்டிருக்கோம்? வீட்டுல உள்ள பொம்பளைங்க பேர் தானே போட்டிருக்கோம். திங்காதரா, அது ஏதோ பிளாஸ்டிக் மாதிரி இருக்குடா பாக்குறது, வாயில போய் ஒட்டிக்குதுரா. போடு மச்சான், போடு மச்சான், தோத்த வறண்டாத பறக்கத்து போயிடும். சாப்பிட மாட்டேன், ருசியா இருந்தா தானே. ஓலியான தானே? சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் மச்சான். நான் தான் சொல்றேன் மச்சான், கவுச்சி ஒத்துக்கோ மச்சான், உடம்புக்கு காய்கறி ஒத்துக்காது. எந்த டாக்டர்? காய் குஞ்சு முகன், குஞ்சிர பதமா? குஞ்சிர பதம் டாக்டர். அறவே காய்கறி தொடாதீங்க, ரொம்ப தொட்டீங்கன்னா இதயத்துக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறாரு. இந்த காய்கறி சாப்பிடலாம் வை மச்சான், இங்கே வை மச்சான். அதே தான் மச்சான், எண்ணெய் அள்ளி ஊற்றாதயா, உடம்புக்கு ஒத்துக்காது. எனக்கு எண்ணெய் வைக்காதயா. எப்படி இருக்கு நான் செஞ்சேன்? சூப்பர் ஜெயஸ்ரீதா தம்பி, கலக்கி விட்டு ஊற்று மச்சான். இங்கே அள்ளி போடியா, கோழி காய்கறி எல்லாம் அள்ளி போடுச்சு. இது காய்கறி, நேற்று கோழி வேகமே தின்ட்டு போயிட்டான் தெரியுமில. எனக்கு அவன் வந்ததோட டென்ஷன் ஆயிடுச்சு மச்சான். அவன் கஃபீல் உள்ள அவன் மென்டல் பயம் மச்சான், அவன் கத்துவான். அதனால அதான் அவன் கத்துவான்டா. எனக்கு தெரியடா, என் வண்டி ஜிஎம்சி நல்ல வேலை இங்கே இல்லை, அங்கே கிடஞ்சி. இங்கே கிடஞ்சினா அதை பார்த்தாலே அவனுக்கு சூடாகும். ஏன் மச்சான்? ஆமாம் மக்களே, இதை சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஏன் மச்சான் டென்ஷனாக இருக்க? என்னாச்சு? வேலை அதிகம் மச்சான், மாதிரி இல்லை, ஊருக்கு போகலான்ட்டுருக்கேன். ஆ மச்சான், பணம் அனுப்புறதுக்கு வேலைக்கார பண்ணுக்கு பணம் அனுப்ப போறியா? பங்களாதேஷுக்கு வெஸ்டர்ன் யூனியன் தான், வெஸ்டர்ன் யூனியனில் போய் பணத்தை அனுப்ப போகிறோம். அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். எல்லாத்துக்கும் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஆ பக்கமாவா இருக்கு. ஆமாம் ஆமாம், அங்கே போகணும். இப்படி விட்டுட்டு போயிடுவா, வர்றப்ப நடந்து வரணும். இல்லை, நான் 5 மணியாக தான் அன்றைக்கெலாம் கூட்டு போய் வரணும் உள்ளையா. இன்றைக்கி எனக்கு 4 மணிக்கு மேடம் வேலை சொல்லிடுச்சுன்னா நம்ம போயிடணும். இவ்வளோ ஃப்ரீ விடுற மேடம்
நமக்கு கிடைச்சிருக்குன்னா அந்த இதுல நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். அவன்லாம் பிரச்சனை இல்லை, ஏறனா நமக்குண்ணா நம்ம வண்டியை பார்த்தா பயப்படணும் மச்சான். என் வண்டியில ஏதோ சிக்கல் வந்துருக்க, பேய் படம், பேய் படம்லாம் இல்லை நாமளே பேய், நம்ம வண்டி அப்படி இருக்கும். ஓகே ஓகே, நாங்கள் சாப்பிட்டுட்டோம், ஒன்றும் ஒழுங்காகவே சாப்பிடல, எல்லாம் டைம் இல்லைன்ட்டு சாப்பிட்றோம்னு அள்ளி போட்டு வந்தாச்சு. ஓகே மச்சான், சரி மச்சான், நீ கிளம்பு, நானும் கிளம்புறேன், இறக்கி விட்றேன், இறக்கி விடியா மக்களுக்கு சொல்லிட்டு. மக்களே, நான் தான் உங்கள் என்ன மச்சான் மீசமணி மதுர இல்லைங்க, ஈசுமனே வைங்க, அதாங்க நல்லா இருக்கு. பணம் அனுப்ப போயிட்டு இருக்கிறோம், இறக்கில்ல வேலைக்காரங்களே. 1500 பியூர் ஒயிட் பொண்ணோட நம்ம மேடத்தோட ஃப்ரெண்டு பையன், நல்ல பையன், தங்கமான மேடம் ஃப்ரெண்டு பையன், எல்லாரும் ஜிம்முக்கு போயிட்டாங்க. பூனை பூனைய காட்டு, ஐயோ ஐயோ சவி ஒரே காலே, ஒரே பூனை முட்டி தள்ளுதுங்க, மானாங்கனியான பூனை முடி. சவி மாயப்பா ஃபுட்பால் ஒரே முடினால முடி சரியான முடி. ஹலே ஒரே பிசா, அது ஐஸ் மியமியா ஐ, அது ஐன் ஐன் பாருங்க, இல்லை அது அல்சட்டியம் பண்ணிட்டு இருக்காங்க. கலாஸ் ரோ எல்லாம் நெஞ்சல் எப்புக்கா கூரா கூரா எப்புக்கா இந்த ஐஸ்கிரீம் திருப்பி வாங்கி கொடுக்க போணுமா? ஒரே பூனை முடி, ட்ரெஸ் இசுலாம் ஒட்டி போய் அவ்வளோ முடி. பேசாம இது நல்ல பால், காற்ற இறக்கி ஊருக்கு கொண்டு போயிடலாமா பிள்ளைங்க விளையாடுறதுக்கு? கொண்டு போயிடலாம், கார்லயே கிடக்குது, பய வளால ஒரிஜினல் பால், ஒரிஜினலாம் இல்லை. என்னடா பார்க்க செம்ம அப்படி தான் இருந்துச்சு, பார்த்தா மேடு சைனா தான் போட்டிருக்கான், ஒரிஜினல் பால் தான் நான் நினச்சேன். வந்தப்போ செம்ம இதாக இருந்துச்சு, அந்த ஒரு சாஃப்ட்னஸாக இருந்துச்சு அந்த இதில், சொரசொரப்பு, அதை இப்படி அடித்து ஜம்பாக போய். பேஸ்கெட் பால் தானே இது, எங்களுக்கும் தெரியும், நாங்களும் படிச்சிருக்கவங்க தான். சாரியா படிச்சிருக்கோன்ட்டேன், பண்ணிச்சிருங்கய்யா, படிக்காதவன் ஏனா? ஓகே நண்பா, ஒட்டு போய் பாஸ்கின் ரோபின் ஐஸ்கிரீமை வாங்கிட்டு இறக்கி விடணும், அடுத்தது கண்டினியூ பண்ணுறேன். நண்பா அதுக்கப்புறம் எந்த டியூட்டியுமே வரல, ஓகே ரூம்லேயே தான் இருந்தேன், படுத்து கொஞ்சம் நேரம் தூங்கியும் விட்டேன், அசந்துருச்சு. இதுக்கப்புறம் போய் பசங்க கூட உட்காந்துட்டு வர்றது தான், எதுவுமே மணி ஆயிடுச்சு, அதனால் சாப்பிடாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு நண்பா. ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய்.